எட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் சென்னை எழிலக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுகன்யாவிடம் கேட்டறியலாம். சுகன்யா, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? மணிமாறன், அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்பது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டம் 8 அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நடத்தக்கூடிய சிறை நிரப்பும் போராட்டம், தொடர் மறியல் போராட்டம் தமிழகம் முழுவதும், சென்னை பொறுத்த தமிழ்நாடு முழுக்கவே மாவட்ட தலைநகரங்களில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னை பொறுத்தவரை எழிலக வளாகத்தில் கூடிய அரசு ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் தங்களுடைய கோரிக்கையான இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அதே போல அதாவது கொத்தடிமை முறையில் கிட்டத்தட்ட பணியாற்றுகிறார்கள், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் சில துறையை சார்ந்தவர்கள் பணியாற்றுகிறார்கள், சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம உதவியாளர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள், ஊராட்சி செவிலியர்கள், சமூக வன பாதுகாவலர்கள், மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்துறையில் யாரெல்லாம் ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த சிறப்பு காலமுறை ஊதியம் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. அதை ரத்து செய்து அவர்களுக்கு நியாயமான காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்பது இந்த போராட்டத்தின் முக்கியமான ஒரு கோரிக்கை. இதுவும் நீண்ட நாள் கோரிக்கை தான். அதே போல 2019 ஆண்டில் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பங்கேற்றதற்காக 5068 ஊழியர்கள் மீது இன்று வரை பழிவாங்கும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது, அதை ரத்து செய்ய வேண்டும். அதே போல அரசு துறையில் இருக்கக்கூடிய 4.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல கொரோனாவை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படி சரண்டர் உள்ளிட்ட உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கிறதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த உரிமைகளை மீண்டும் வழங்கிட வேண்டும் அப்படிங்கறது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசை நோக்கி முழக்கம் எழுப்பிய அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட 300+ மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். அவங்க வந்து எழிலகம் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மெரினா சாலையை மறிக்க முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி 100+ மேற்பட்டோரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அருகில் உள்ள திருமண மண்டபங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கார்கள். அவர்கள் மாலை 5 அளவில் விடுவிக்கப்படுவார்கள். மணிமாறன், தொடர்ச்சியாக நடைபெறும் என்று அரசு ஊழியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் சென்னை எழிலக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி சுகன்யா.